ஹே கதைக்கு நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்றேன் தான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தயவு செஞ்சு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மறக்காம லைக் பண்ணுங்க, அப்பதான் யூடியூப் வந்து என்னோட வீடியோஸை அடுத்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த பார்ட்டை எதுல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து கிம்முக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். அதாவது சோஃபியா தான் வந்து இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணா, தயவு செஞ்சு வந்து நீ ரொம்ப இதுக்காக ஃபீல் எல்லாம் பண்ணாத, அவளை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பட் அவளை வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளுமே, அப்போ என்னோடய ஆக்சிடென்ட்டுக்கு கூட காரணம் அவள் தானாடா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், அதுக்கும் அவள் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெனியையும் கீழே விழ வச்சிருக்கா, நிறைய விஷயம் பண்ணியிருக்கா ஜெனியை பற்றி தப்பு தப்பா, எல்லாத்தையும் வந்து மீடியாவுக்கு கொடுக்கறதுலேருந்து ஜெனியை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோவும் ட்ரை பண்ணியிருக்கா. என்னத்துக்கான ரீசன் இதெல்லாம் அப்படின்றது இன்னும் அவள் எதுவுமே கரெக்டாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறான். சரிடா ஓகே, என்னதான் இருந்தாலும் அவகிட்ட ரொம்ப ஆஷா நடந்துக்காதீங்க, அவளை எதுவும் ரொம்ப மோசமான விஷயம் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஜியாங் வர்றதை பார்த்த உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு வேக வேகமாக வந்து வண்டி முன்னாடி நின்றுக்கிறா. உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீ இப்படி பண்ற, எதுக்காக நீ இத்தனை நாள் இங்கேயே சுத்திட்டு இருக்க போகாம அப்படின்னு சொல்லி இவனுமே டென்ஷன் ஆகுறான். அப்போ உடனே அதுக்கு வந்து இவ சொல்றான், நீ விட்டுட்டு ஓடாம இருந்த அப்படின்னா கண்டிப்பா நானுமே பொறுமையாக நின்று உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஜியாங்கும் வண்டியை விட்டு இறங்கி, சரி இதுக்கப்புறம் ஓட மாட்டேன், என்ன தான் உனக்கு வேணும் சொல்லு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோக்கு குட் நைட் மெசேஜ் அனுப்புகிறா. கொஞ்ச நேரத்துலேயே அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, நம்ம எங்க ஒயிட் வந்து ஆன்லைனில் இருக்காரான்னு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் உள்ள போறா. நம்ம ஹீரோவுமே எப்படியாவது ஹீரோயின் கிட்ட நான் தான் எங்க ஒயிட் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்து எப்படியாவது டிவோர்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை ஆக்சுவலாக வந்து இது வரைக்கும் பண்ணது எல்லாம் போதும், என்னன்னு பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கணும், இதுக்கு மேலே நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி எல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே விளையாடிட்டு இருக்க வேண்டாம், அது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கு, ஸோ ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, நம்ம வந்து அலௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இவன் வந்து இவ்வளோ சீக்கிரமா நீ வந்து என்கிட்ட கப்பல் மேட்ச் எல்லாம் விளையாடலான்னு சொன்னியே அப்படின்னு கேட்குறான். இல்லை இல்லை, எனக்கு வந்து நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிடுங்க, நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறா. அப்போனா பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இவன் ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நானும் பிரேக்கப் பண்ண மாட்டேன் அப்படின்ன உடனே, சரி எப்போ வந்து மீட் பண்ணோம் சொல்லுங்கள், இந்த மூணு நாள் நான் ஃப்ரீயாக இருப்பேன், இந்த மூணு நாள் எப்பனாலும் மீட் பண்ணி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா ஓப்பனா. மறுநாள் ஷூட்டிங்ல இருக்கும் போது நம்ம அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இன்னமும் சூஃபி இங்க தான் இருக்காளா அப்படின்னு கேட்கும் போது, ஆமாமா இன்னும் சில சீன் எல்லாம் வந்து அவளை வச்சு முடிக்க வேண்டியது இருக்கு, இல்லை அப்படின்னா மொத்தமா லாஸ் ஆயிடும், வேற யாருன்னா இந்த கொஞ்சோண்டு சீனுக்காக போட்டா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு இவளுக்கு வந்து மெயினான சீன் எல்லாம் கொடுக்காம சிம்பிளா அவளோட சீனை முடிக்கிற மாதிரி டைரக்டர் மாத்திருக்காரு, அது வரைக்கும் அவங்க தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்காக தான் அவளோட திறமையை நம்பாம இந்த மாதிரி முட்டாள்தனம் பண்ணானே எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு கு அங்க வரா, எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களாமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றான். அப்ப பார்த்தா அவங்க அண்ணாவுமே அங்க வந்துடுறாரு. பட் ஆனா குக்கு இன்னும் அண்ணான்னு தெரியாது இல்லையா, ப்ரொடியூசர்னு தான் தெரியும். என்ன சார் இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து கு வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போறேன், நாங்க ரெண்டு பேரும் ஒரு டேட்டிங் போறோம் அப்படின் போது, என்னது டேட்டிங் போறீங்களா, உங்களோட ரொம்ப வேல்யூபிளான டைமை இதுக்கெல்லாமா வந்து வேஸ்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு தான் டேட் பண்ணவே பிடிக்காது அப்படின்னு கிண்டல் பண்ணும்போது, இல்ல இல்ல நான் குவை தான் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு அந்த ஜியான் ஆக்டர் வராங்க. வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லூ கிட்ட வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க, ஏன்னா இவளை தானே எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருந்தாங்க, அந்த மணியெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயினை விழ விட்டுட்டா அப்படின்னு சொல்லி, அதனால நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் தான் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நான் அந்த விஷயத்த பண்ணலைன்னு, இல்லைன்னா நான் தான் பண்ணேன் அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நான் டின்னர் ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நானும் கூவும் கொஞ்சம் வெளியில் போகிறோமா, நீ தேங்க்ஸ் சொன்ன இல்லையா அந்த தேங்க்ஸே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நம்ம ஆக்ட்ரஸ் ஜியாக்கு வந்து, ஐயோ இவன் எதிர்க்க போய் மானம் போச்சு அப்படின்னு நினைக்கிறேன், என்னத்துக்கு நீங்கள் இப்போ உங்கள் கண்ணை அந்த சொல்லிட்டு சொல்லிட்டுனீங்க, ஏன் எதிர்க்க அவமானம் போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, கவலைப்படாதீங்க, ஆக்சுவலாக ஒன்றே ஒன்று தான், மிஸ்டர் லூ இருக்கார் இல்லையா அவருக்கு உங்களை பிடிக்காதுன்னு இல்லை அவருக்கு வந்து என்னையும் தான் பிடிக்காது அப்படின்னு சொல்லும் போது, உடனே இவளுக்கு கோவம் வந்துடுது. ஜியா என்ன சொல்கிறேன்னா, உன்னை பிடிக்காதோ இல்லை என்ன பிடிக்காதோ அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது எனக்கு, ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாட்டி அவன் வந்து என் கூட டின்னருக்கு வருவான், என்னோட இன்விடேஷனை அடுத்த வாட்டி கண்டிப்பாக அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் புரியுதா அப்படின்னு சொல்லும் போது, உடனே ஹீரோயின் வந்து, ஐயோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, அவர் வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எப்பயுமே யோசிப்பார், அவருக்கு டேட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, அவருக்கு குவை வந்து எப்படியாவது அவரோட கம்பெனியில் சைன் பண்ண வைக்கணும்னு நினச்சாரு, அதுக்காக தான் அவர் இவ்வளோ
எவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. இது பாரு, இந்த மாதிரி எல்லாம் அடுத்த வாட்டி நடக்காது, கண்டிப்பா அடுத்த வாட்டி உன்ன மாதிரி ஒரு டம்மி பீஸ் கிட்ட எல்லாம் நான் தூத்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போயிடுறா. இவ செம காண்டாயிடுறா, என்னது நான் டம்மி பீஸா, அது மட்டும் இல்லாம நான் வந்து லூவ கரெக்ட் பண்ண பாக்குறேன்னா இவளெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டு உட்காந்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோ மேல காண்டாயிரா, இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற, ஓ அவ எதிர்க்க நான் அசிங்கப்பட்டது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல, சரி சரி இன்னைக்கு நைட்டு நீ எனக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ணிடாத, நான் ஒரு மெசேஜ் கூட கண்டிப்பா உனக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து எழுந்து போயிடுறா. அதே டைமுக்கு இங்க ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்தாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. அப்ப கோ என்ன சொல்றான்னா, நான் இவ்வளவு நாள் முரட்டுத்தனமா பேசிக்கிட்டு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ வந்து உங்களோட அக்கறையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மிஸ்டர் லூ, நான் வந்து உங்க கம்பெனிக்கு சைன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரத்துக்கு இங்க ஹீரோயின் எங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம இங்க ஒயிட்ட பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா, அவ வந்துட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்கா. அங்க பார்த்தா உடனே இவ்வளவு வரவே இருக்கிற மாதிரி பயங்கரமா அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் லைட்டிங் அது இதுன்னு செமையா இருக்கு. அங்க தொலைவில் அவர் நின்றுட்டு இருக்காரு இங்க ஒயிட்ட. இவனும் சரி இவன் தான் எப்படியாவது இன்னைக்கு சொல்லி சமாதானப்படுத்தி நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வரா. அங்க ஹீரோவை பார்த்த உடனே இவளுக்கு பயங்கரமா ஷாக்கே தாங்க முடியல, இவன் எப்படா அப்படின்ற மாதிரி பேய் எரிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கா. உன்னை பாக்குறதுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மிஸ் ஜெனி, நான் தான் இங்க ஒயிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இவளுக்கு அவ்வளவுதான், இவளுக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியாம செம டென்ஷன் ஆயிடுது. இவன் இவ்வளவு நாளா இதை மறைச்சு வச்சுட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவனை பிடிச்ச ஒரு தள்ளு தள்ளிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி போயிடுறா. லூ வந்து வீட்டுக்கு போறாரு, வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோயின் கவுந்து படுத்துட்டு கிடக்குற, அவரும் ரொம்ப நேரமா எழுப்புறாரு, ஏ எந்திரிச்சிரு ஏன் இது இப்படி படுத்துட்டு இருக்க, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னும் போது அப்பதான் அவர் சொல்றா, இங்க ஒயிட் யார் தெரியுமா, ஹேண்ட் தான் அப்படின்ன உடனே இவருக்குமே ஷாக் ஆயிடுது, என்னது ஹேண்ட் தான் இங்க ஒயிட்டா அப்படின்னு சொல்லி அவருமே பயங்கர அதிர்ச்சியில ஆயிடுறாரு. ஏன்னா அவரும் தான் கேம் விளையாடுறாரு இல்லையா. உடனே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அப்போனா எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, டேனி வந்துட்டு ஏன் கூவாக இருக்கக்கூடாது, எந்த நேரமும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரச்சனை அவருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவ அட பாவிடே, ஏன் பிரச்சனையை நான் பேசிகிட்டு இருந்தா நீ என்னென்னா உன் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிடுறா. அது என்னவோ கரெக்டு தான், ஹேன் இருந்தாலும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க கூடாது, எப்படி உன்னை ஏமாற்றிட்டான் பற்றியா, உனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவ்வளோ நாளாக இதை உங்ககிட்டயே மறைச்சிட்டான், நீ எவ்வளோ க்ளோஸாக இருந்த, நீ இதில் பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ சந்தோஷமாக அவன் கூட சுற்றிட்டு இருந்த, உங்ககிட்டயே மறைச்சிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவளை இன்னும் ஏத்தி விட்டுறாரு. இவ சொல்லிடுற, அப்பா சாமி தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு, நாளைக்கே என்னை விட்டா நீ பிரேக்கப் பண்ணி வச்சிருவ போல அப்படின்னு திருத்தி அனுப்புறா. கீழே காலிங் பெல் அடிக்குதுன்னு அங்க போய் பார்த்தா ஹீரோ தான் வந்து நின்றுட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட பேசணும்னு. அவெல்லாம் வரமாட்டா, நீ அவளுக்கு பயங்கர துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடுறாரு. இவனும் எவ்வளவு தள்ளி பாக்குறான், இவரும் கஷ்டப்பட்டு கதவை தள்ளி மூடி விட்டுறாரு. உடனே ஹீரோயின் வந்துடா, எதுக்காக நீ இப்படி இவனை இன்சல்ட் பண்ண, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லும் போது, இது பாரு நான் வந்து நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட மரியாதையா மேல போ, கொஞ்சமாவது பொம்பளை பிள்ளை மாதிரி சுறுசுறு பாவம், அதுக்கு மட்டும் இல்லாம ரோஷத்தோடய இருந்துக்கோ, கொஞ்சம் அவனை வந்துட்டு காய விடு, அப்பதான் அவன் செட் ஆவான் அப்படின்லாம் இவர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. இவளுக்கு கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வந்துட்டு இவர் விடாம இவளை மேல கூட்டிட்டு போயிடுறாரு. உடனே மிஸ்டர் லூ என்ன பண்றாருன்னா, கேம்குள்ள போயிட்டு நம்ம டேனி இருக்கான் இல்லையா அவன் கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அப்ப பேசிட்டு இருக்கும் போது, நான் வந்து உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், ஆக்சுவலி நான் பொண்ணு கிடையாது நான் வந்துட்டு ஒரு பையன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே டேனிக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா தான் இருக்கு, உண்மையா அவ சொல்ற, எதனால இவ்வளவு நாள் நீ சொல்லல அப்படின்னு கேட்கும் போது, இதுல பெருசா சொல்லிக்கணும் அப்படின்னு ஒன்றும் தோணலை, ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் ஆரம்பிக்கும் போது நான் வந்து சிம்பிளாக ஒரு ஃபீமேலோட லுக்கை போட்டுட்டேன், அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு அவ்வளோதான், மற்றபடி மறைக்கிறதுக்கெல்லாம் இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே டேனி என்ன சொல்கிறான்னா, இதில் என்ன இருக்குது, பையனாக இருந்தானே பொண்ணாக இருந்தானே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம எப்படி இருந்தாலும் சேர்ந்து விளையாட போகிறோம், அதனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லிடுறான். எங்கள் ஹீரோயின் செம்ம திட்டு திட்டுறான், அட மானம் கெட்டவனே, இப்போ தான் ஹேன் வந்து உங்ககிட்ட போய் சொல்லிட்டான், மறைச்சிட்டான், துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்ல அந்த காட்டு கத்து கத்தி என்ன அவனை பார்க்க விடாமல் தடுத்து, இப்போ நீ மட்டும் என்னடா உண்மையாக இருக்க, நீயும் அவன்கிட்ட போய் தானே சொல்ற அப்படின்னு திட்டுறா. உடனே அவன், இல்ல உன்னோட சிச்சுவேஷன் வேற என்னோட சிச்சுவேஷன் வேற அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. என்னவோ பண்ணி தொலை போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்து கேம் உள்ள போகும்போது டேனி இருக்கான், டேனி கிட்ட பேசிட்டு இருக்கான், எதனால வந்து சூக்கும் நம்ம யஷுக்கும் கல்யாணம் ஆகல அப்படின்னு கேட்கும்போது, தெரியல அவங்க வந்து அதோட அந்த விஷயத்தையும் அப்படி ட்ராப் பண்ணிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் பிரைவேட்டா பேசிக்கிறாங்களா பிரைவேட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு டேனி சொல்றான். அந்த டைமுக்கு சூவும் யஷும் வந்து நின்று பேசிட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துல. ஹீரோயின் தான் ஹீரோட மெசேஜுக்கு காலுக்கு கேம்ல வந்து சேட் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டா இல்லையா, அதனால இவன் என்ன பண்றான்னா, அங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் இருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட நியூஸ் சொன்னா அதை வந்து எல்லாருக்கும் தெரியற மாதிரி வந்து அவர் பின்போர்ட்லயே போட்டுருவாரு. அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலா வந்து இங்க் ஒயிட் நம்ம ஜெனிக்கு வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்காரு, ஹனி நான் பண்ணதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு, தயவு செஞ்சு வந்து என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காத, நீ என்ன பண்ணணும்னு சொன்னாலும் அதை பண்றதுக்கு நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து முட்டி போட்டு கூட உங்ககிட்ட கெஞ்சுவேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாத்தையும்
வந்து அப்படியே படித்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் இங்கே சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னடா இது, நம்ம இங்க் ஒயிட் வந்து அப்படி விட்டா ஜெனியோட காலில் விழுந்து புரண்டு அழுவார் போல இருக்கே, என்னது இது நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. அவ்வளோதான், அதுக்குள்ள மறுபடியும் எல்லாரும் வந்து பின்புல வந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, என்ன நடக்குது இங்க, என்னது இது, இவங்க ரெண்டு பேரும் என்ன இங்கே லவ் எல்லாம் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இவன் எதுக்கு இவகிட்ட இவ்வளோ இறங்கி போறான், அவன் என்னத்துக்கு இவ்வளோ சீனா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு மெசேஜ் வருது, நீ மட்டும் எனக்கு இப்ப ரிப்ளை பண்ணலன்னா நான் கண்டிப்பா கண்டினியூவா வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பேன் உனக்கு, நான் சாரி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லையா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு வந்து ரிப்ளை பண்ணு, அப்ப நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நான் என்ன பண்ணணும்னு சொன்னாலும் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அங்க நேர்லயே வந்துடுறான். வந்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் கிட்ட எதுவுமே பேச பிடிக்காம அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடறான். உடனே நம்ம யஷ் அதுக்கப்புறமா வந்து கு எல்லாம் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நமக்கு வந்து கேங் ஃபைட் எல்லாம் இருக்கு, நம்ம அதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம், அந்த ஃபைட் எல்லாம் வந்து நம்ம நிறுத்த முடியாது, அதுக்கு நீ இருந்து ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுல மிஸ்டர் லூ அதாவது நம்ம அண்ணா இருக்காரு இல்லையா, அவருமே அதே தான் சொல்றாரு, கேங் ஃபைட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, வாக்கு கொடுத்து அதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா வந்து நம்மளை கிழி கிழின்னு கிழிச்சிருவாங்க கமெண்ட் செக்ஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜூ என்ன பண்றேன்னா ரொம்ப ஆர்வமா வந்து நீங்க ரெண்டு பேரும் அப்படின்னா பிரேக்அப் பண்ணிக்க போறீங்களா, பிரேக்அப் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கேட்கறா. எல்லாருமே வந்துட்டு முறைக்க ஆரம்பிச்சிடறாங்க, எல்லாருக்கும் கடுப்பாயிடுது. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா ஓகே ஓகே எனக்கு கொஞ்சோண்டு டைம் மட்டும் கொடுங்க, நான் யோசித்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்குள்ளே இவங்க அண்ணா ஏய் முகத்தை பார்த்தா கொஞ்சமும் சரியில்லை, உடனே நீ மன்னிச்சிடுற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு மன்னிச்சிடாத, இன்னும் கொஞ்ச நாளுக்கு அவனை காய விடு, அப்பதான் அவன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ மட்டும் உண்மையாவே இருக்க மாட்டேடா, என்ன மட்டும் உண்மையாயிரு உண்மையாயிரு, கோபமாயிரு டென்ஷன் ஆயிரு, நீ என்னடா சொல்றது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். மறுநாள் காலையில லூவும் ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது லூ வந்துட்டு இது வெளியில இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட ஒரு கார்டு கொடுக்குறாரு. அதை பார்த்தா ஹீரோ தான் எழுதியிருக்கான். ஆக்சுவலா வந்து ஹீரோயின் கிட்ட ஐ லவ் யூ சாரி நான் நடந்ததுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அதை பார்த்த உடனே இவர் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுறா. பட் உடனே அவர் சொல்றாரு இது பாரு இதுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே இறங்கிடாது அப்படியே உருகி போயிடாது என்ன அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி வந்து கு ஒரு கம்பெனியில் வந்து அசைன் பண்ணியிருந்தான் இல்லையா, அந்த கான்ட்ராக்டை வந்து டெர்மினேட் பண்ணிட்டு இருக்கான். உடனே வந்து நம்ம லூக்கு மெசேஜ் அனுப்புகிறான், வேலை முடிஞ்ச உடனே சொல்லுங்கள் நம்ம வந்துட்டு ட்ரிங்க் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி. மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துடுறான். தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, இந்த மாதிரி பேசாத மட்டும் இருக்காது, இது வரைக்கும் 18 மணி நேரம் ஆச்சு, நீ என்கிட்ட கடைசியாக பேசி மெசேஜ் பண்ணி எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, எதுக்காக நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாயாமல் பேசிகிட்டு இருக்கான். இவளுக்கு ஆக்சுவலாக மைண்டில் வந்து இவன் மேலே கோவம் இல்லை, இருந்தாலும் அவங்க அண்ணெல்லாம் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமா வந்து சும்மாவே சீனை போடுவாங்க, நம்ம அண்ணன் கூட இருந்து சொல்லி விட்டுட்டா சும்மா அதுக்கு மேலே எவ்வளோ சீனை போடுவாங்க அந்த மாதிரி சீன் போட்டுட்ருக்கான். அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுறானா, இல்லை இப்போதைக்கு நீ என்கிட்ட பேசாமல் என்னை மன்னிக்காமல் நான் இங்கேருந்து உன்னை விடவும் மாட்டேன் நானும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இரு இரு நான் கண்டிப்பாக உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து என்னோட பெர்மிஷன் எல்லாமே கையை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்த பற்றியா, அது எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை 10 வருஷம் ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியா பண்ணுறது பண்ணுற, இதுக்கும் சேர்த்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த டைமுக்கு அங்கே வந்து ஸ்டாஃப் வந்து இதை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே ஐயோ சார் நான் இங்கே இதெல்லாம் எடுக்க தான் வந்தேன், மற்றபடி நான் வேறு எதையும் பார்க்கல, நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடிடுறாரு. போதுமா நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாரு, நான் எப்படியாவது இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன், இந்த விஷயம் மட்டும் எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை ஏற்கனவே காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிட்ருக்கான், இன்னும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு திட்டிருக்கான். சரி சரி உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் நீ வந்து என்னை பழிக்கு பழி வாங்கிடு, நான் உன்னை பண்ண இல்லையா அதே மாதிரி நீ வேணா என்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட அப்படின்னு சொல்கிறான். இதை பார், ஒரே ஒரு விஷயம் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான், அதை இப்பயும் சொல்கிறேன், நமக்குள்ளே வந்து சண்டை வரலாம், ஏன் நம்ம ரெண்டு பேருமே முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு சண்டை கூட போட்டுக்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக நமக்குள்ளே பிரேக்கப்ன்ற வார்த்தை மட்டும் வரவே கூடாது, என்னவா இருந்தாலும் நம்ம அதை பேசி தீர்த்துக்கணும், நீ வந்து என்கிட்ட பேசாத மட்டும் இருக்காது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்பாடா எப்படி எப்படியோ எது எதையோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிற ஹீரோ யாரோ வராங்க, அவ்வளோதான் அதுக்கு மேலே நிப்பாளா ஹீரோயின் பத பதன்னு ஓடி போயிடுறான். நைட்டு வீட்டுக்கு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கேம்குள்ளே போகிற, ஹீரோவுமே வந்து ரொம்ப பம்பிக்கிட்டே கேமில் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இது பார் இன்னமும் நீ வந்து சரியாகவே என்கிட்ட பேச மாட்டுற, உனக்கு என்ன கோபமாக இருந்தாலும் என்ன பண்ணணுமோ பண்ணு, என்னை அடிக்கணுமோ அடிச்சிரு, என்னை எத்தனை வாட்டி கொல்லணுமோ கொண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோயினும் என்ன பண்ணுறான்னா போட்டு சும்மா வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுறான். இவன் இது வரைக்கும் சேவ் பண்ண எல்லா லைஃபுமே போயிட்டே இருக்கு, அவன் சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்கான். நான் தான் கேமில் விளையாடுறேன் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறான். உடனே அவன்
சொல்கிறேன், இல்லைல்ல ஒரு நாள் வந்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நீங்கள் கோவம் வந்திருந்தீங்க இல்லையா, அப்போ உன்னோட மொபைலில் நான் பார்த்துட்டேன், அப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தெரியும், அதுலேருந்து இது வரைக்கும் நீ என்கிட்ட மறைச்சி தான் வச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவம் வந்துருது. ஹீரோ எனக்கு என்ன டவுட்னா, உன்னோட வாய்ஸ் கூட கண்டே பிடிக்க முடியல, எப்படா அப்படின்னு கேட்கும்போது, அதுவா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, நான் வந்துட்டு மெமிக்ரிலாம் நல்லா பண்ணுவேன், சின்ன குழந்தை மாதிரி பேசுவேன், கிழவ மாதிரி பேசுவேன், அங்கிள் மாதிரி பேசுவேன், ஏன் சில சமயம் பொண்ணுங்க மாதிரி கூட அழகாக பேசுவேன் அப்படின்ன உடனே இவளுக்கு செம்ம காண்ட எழுது. ஆகும் மொத்தம் கொஞ்சம் கூட என்ன கண்டே பிடிக்க முடியாத அளவு ஏமாத்திட்டானே இவன் அப்படின்ற மாதிரி. உடனே இவன் என்ன பண்ணுறானா, இவனுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்புறா. இவங்க ரெண்டு பேருமே இப்போ ஃபைட் பண்ண போகிறாங்க. எல்லார் எதிர்க்கையும் வந்துட்டு நான் அடி அடி நடிப்பேன், மிதி மிதின்னு மிதிப்பேன், ஆனால் நீ என்ன திருப்பி அடிக்கவே கூடாது, நீ எல்லாத்துலேயும் தோத்து போகணுண்டா, இதுதான் வந்து என்னோட ஃபைனலான ரிக்வஸ்ட்டே உங்ககிட்ட, ரிக்வஸ்ட் எல்லாம் இல்லை ஆர்டர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஆல்ரெடி இந்த ட்ராமா 3 எபிசோட் பார்த்துட்டோம், நாளைக்கு வந்து அடுத்த எபிசோட் பார்ப்போம். ஸோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.